முகலாய அரசர் அக்பரை பற்றி கேள்விப்படாதவர்கள் நிச்சயம் இந்த உலகத்தில் இருக்க இயலாது. அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அக்பர். அதேபோல அக்பர் என்ற உடனேயே அவரது அரசவையில் இருந்த பீர்பாலும் நிச்சயம் சிலரது நினைவுக்கு வரலாம். ஒருமுறை பீர்பால் அக்பரிடம், இன்று நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நிச்சயம் நாளை உங்களை வந்து அடையும், இதுவே உலக இயல்பு என்றார். பீர்பாலின் இந்த கோட்பாட்டின் மீது எல்லாம் அக்பருக்கு நம்பிக்கை இல்லை. எனினும் இதனை அக்பர் சோதிக்க எண்ணினார். அதன்படி, ஓ அப்படியா பீர்பால், அதையும் பார்ப்போம் என்றபடி அக்பர் பீர்பாலுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். அடுத்த கணம் பீர்பால் அந்த அடியை பெற்ற மாத்திரத்தில் உடனுக்குடன் அருகில் இருந்த காவலாளியை ஓங்கி அடித்தார். காவலாளி அருகில் இருந்த புதிய காவலாளியை அடித்தார். இப்படியாக இந்த விளையாட்டு அந்த நகரம் முழுக்க பரவியது. எல்லோரையும் சென்று அடைந்தது. அடுத்த நாள் காலை அக்பர் ராஜசபைக்கு செல்வதற்கு முன்னாள் பட்டத்து ராணி ஓடிவந்து அக்பர் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். என்னது இது என்றபடி அக்பர் அதிர்ந்தார். அவரது வார்த்தைகள் கூட தடுமாறியது. அதை கேட்ட பட்டத்து ராணி, அரசே, தாங்கள் தயங்க வேண்டாம். இந்த நகரம் முழுவதும் இந்த விளையாட்டு தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இளைய ராணி எனக்கு தந்த அறையை இப்போது நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று கூறிச் சிரித்தாள். இந்த கதை உண்மையில் ஒரு படிப்பினை. நாம் யாருக்கு எதை தருகிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும்.